வணக்கம். தினமணி.காமின் செய்திகள் சில வரிகள். தன்னைத்தானே கடவுள் என்று அறிவித்துக் கொண்ட நித்யானந்தா உயிரிழந்து விட்டதாக தகவல்கள் வெளியான நிலையில் தான் சமாதியில் இருப்பதாகவும் இன்னும் உயிரிழக்கவில்லை என்றும் தெரிவித்துள்ளார். மேலும் தான் மீண்டும் வருவேன் என ட்விட்டர் பக்கத்தில் பதிவிட்டுள்ள அவர் ஃபேஸ்புக் பக்கத்திலும் இது தொடர்பாக பெரிய விளக்கத்தினை அளித்துள்ளார். நீதித்துறை குறித்த கோரிக்கைகளுக்காக பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி என் வி ரமணா ஆகியோருக்கு தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் கடிதம் எழுதியுள்ளார். இந்த கடிதத்தில் நீதிபதிகள் நியமனத்தில் சமூக நீதி, சென்னை உள்பட 4 இடங்களில் உச்சநீதிமன்றத்தின் நிரந்தர கிளைகள், தமிழை வழக்காடு மொழியாக அறிவித்தல் உள்ளிட்ட கோரிக்கைகள் இடம்பெற்றுள்ளன. திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூரில் மாவட்ட நிர்வாகம் சார்பில் நாளை தொடங்கவிருந்த பிரியாணி திருவிழா கனமழை எச்சரிக்கை காரணமாக தற்காலிகமாக ஒத்திவைக்கப்படுவதாக மாவட்ட ஆட்சியர் அறிவித்துள்ளார். முன்னதாக பிரியாணி திருவிழாவில் பீஃப் பிரியாணிக்கு அனுமதி வழங்கப்படாதது சர்ச்சைக்குள்ளானது குறிப்பிடத்தக்கது. இந்தியாவின் புதிய தலைமை தேர்தல் ஆணையராக ராஜீவ் குமாரை நியமித்து குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் உத்தரவிட்டுள்ளார். தலைமை தேர்தல் ஆணையராக உள்ள சுஷில் சந்திரா மே 14 ஓய்வு பெற உள்ள நிலையில் ராஜீவ்குமார் மே 15 பதவியேற்கிறார். புதுச்சேரியில் கடன் வாங்கிக் கொண்டு தலைமறைவானவரை கூலிப்படை மூலம் கடத்தி கொலை செய்யப்பட்ட வழக்கில் காவல்துறையினர் 9 பேரை கைது செய்துள்ளனர். புதுச்சேரி எல்லைப் பகுதியில் குற்றவாளிகள் பதுங்கியிருப்பதை அறிந்த தனிப்படை காவல்துறையினர் பைனான்சியர்கள் சிவசங்கரன் மற்றும் பிரபாகரன், ஜாகிர் உசேன், சந்திரமோகன், சகாயராஜ் உள்ளிட்டோரை கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். வால்பாறையில் கோழிகளை அடைப்பதற்கு வைக்கப்பட்டிருந்த பெரிய கூண்டில் சிக்கி ஆண் சிறுத்தை இறந்து கிடந்துள்ளது. இதையடுத்து தேசிய புலிகள் பாதுகாப்பு ஆணையத்தின் வழிகாட்டுதலின்படி சிறுத்தை இறந்தது தொடர்பாக வால்பாறை வனச்சரக அலுவலர் தீவிர விசாரணை நடத்தி வருகிறார். கேப்டன் விஷயத்தில் ரவீந்திர ஜடேஜா அதிருப்தியில் இருப்பதால் அடுத்த ஆண்டு சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்காக அவர் விளையாடுவது சந்தேகம் என தகவல்கள் வெளிவந்த நிலையில் அணியின் தலைமைச் செயல் அதிகாரி காசி விஸ்வநாதன் அதை மறுத்துள்ளார். மேலும் மருத்துவர்களின் அறிவுறுத்தலின் பெயரிலேயே அவர் நடப்பு IPL சீசனிலிருந்து விலகியதாகவும் அணியின் எதிர்கால திட்டங்களில் அவர் நிச்சயம் இருப்பதாகவும் காசி விஸ்வநாதன் விளக்கம் அளித்துள்ளார். நடிகர் கமல்ஹாசன் எழுதி பாடியுள்ள விக்ரம் படத்தின் பத்தல பத்தல பாடல் யூடியூபில் வெளியான 24 மணி நேரத்திற்குள் 1 கோடி பார்வைகளை கடந்து சாதனை படைத்துள்ளது. லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் கமல்ஹாசன், விஜய் சேதுபதி, ஃபகத் ஃபாசில் உள்ளிட்டோர் நடித்துள்ள இந்த படத்தின் பாடல் மற்றும் ட்ரெய்லர் வெளியீட்டு விழா வரும் 15 நடைபெறுகிறது. தினமணி.காமின் செய்திகள் சில வரிகளில் நிறைவடைந்தது. மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.